வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனில் ஃபைனலாக எல்லாருமே கலந்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் என்ன அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணனதுல இப்போ ஃபோர்த் ரவுண்டு வரைக்கும் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு வெளியே வந்தவங்க அப்படியெல்லாம் வெளியே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பேர் வந்து இங்கே வெளியில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லேருந்து வெளியே வந்து ஃபோர்த் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோர்த் ரவுண்ட்லேயும் நிறைய பேர் கொவெக்ட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அவங்களும் இது வரைக்கும் அப்ளிகேஷனே போடாதவங்களும் போடுறதுக்கான சான்ஸ் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இது முதல்ல பார்த்தீங்க எதுக்காக இது கொண்டுக்கிட்டு வந்தது அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவாங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு அதில் ரிசல்ட்டு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் போனவங்க எக்ஸாம் எழுதி வருவாங்க அதனால் அப்படியே வந்த கவுன்சிலிங் வந்து இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுது ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம் இருபத்தையாயிரம் சீட்டு ஃபோர்த் ரவுண்ட்லேயும் வந்து வேக்கன்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபோர்த் ரவுண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த லிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கப் போகுது இப்போது இது இன்னையோட முடியறதா இருந்தது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட முடியறதா இருந்தது பட் இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு மணி வரைக்கும் இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அகாடமிக் ஒகேஷ்னல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஃபீஸே இல்லாமல் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்டே வந்து காலேஜ் ஃபீஸையும் ஹாஸ்டல் அக்செப்ட் பண்ணிக்க போகிறதுனால ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் சான்ஸ் கிடைச்சிருக்குது ஸோ நீங்கள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வருது இருபதாம் தேதியே உங்களுக்கான சாய்ஸ் பில்லிங்கும் ஸ்டார்ட் ஆகுது இனிஷியல் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டுமே அன்னைக்கே நடக்கப் போகுது இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு நாட்கள் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அன்னைக்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க டெண்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடுது இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து காலேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஃபைனல் ரவுண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அந்த தகவல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் மீண்டும் என்ஜினியரிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது இன்னொரு சான்ஸ் பார்க்கலாம் நான் அப்ளிகேஷன் போடாமல் இருந்தேன் போட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் கூடுதல் சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்குள்ளே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து எதிர்பார்க்குறேன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போடலாமா வேண்டாமா உங்களுக்கு என்ன காலேஜ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அவைலபிளா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படி வேகன்சி லிஸ்ட் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம சேனலில் அப்டேட் கிடைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்